தான் பதவியிலே இருக்க வேண்டும், தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு எதையும் விட்டு கொடுக்க தயார், எதையும் செய்ய தயார் என்ற நிலையிலே இருந்த ஆட்சி. பதவிக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிந்த பாடில்லை. ஆட்சி பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் சொன்னாங்க, 15 லட்சம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம். யாரும் பார்க்கல. எங்களுடைய கருத்தியல் காலாவதியானதில்லை, நீங்க இருக்கக்கூடிய பதவி காலாவதியானது. தேவையில்லை. இந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை விரட்டக்கூடிய நாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் இன்று நம்முடைய 2 ஆண்டு ஆட்சியின், நம்முடைய அண்ணன் கலதுரை அவர்களுடைய ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 2 ஆண்டுகள் அவர் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி இந்த கூட்டத்திலே பேசுவதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே கூட்டங்கள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 3 நாட்கள் இந்த இயக்கத்தை சார்ந்த முன்னணி வீரர்கள் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களிடம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை தைரியமாக எடுத்து சொல்லக்கூடிய, தலைநிமிர்ந்து சொல்லக்கூடிய இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் இருந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருந்தது என்று உங்கள் அத்தனை பேருக்கும் நினைவு இருக்கும். 2 வருஷம்தான் ஆகுது, அதனால மறந்துட மாட்டீங்க. எதுவுமே நடைபெறாத ஆட்சி, யாரையும் சந்திக்க முடியாது. எந்த திட்டங்களுக்கும் மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதில்லை. கோவிட் காலகட்டத்திலே மக்கள் ஏற்பாடுபட்டார்கள் என்பதை பற்றி அக்கறைப்படாத தெளிவற்ற ஒரு ஆட்சி. இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அவர்கள் சொன்னது போல, தான் பதவியிலே இருக்க வேண்டும், தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு எதையும் விட்டு கொடுக்க தயார், எதையும் செய்ய தயார் என்ற நிலையிலே இருந்த ஆட்சி. பதவிக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிந்த பாடில்லை. ஒவ்வொரு நாளும் தன் கட்சியிலே இருக்கக்கூடிய தன்னுடைய பதவியை பாதுகாத்துக் கொள்வதிலேயே அவர்கள் இன்று போராட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால அவங்களை பற்றி பேசுறது கூட இனிமேல தேவையில்லாத ஒன்று என்று நினைக்கக்கூடிய, அதோட கூட்டணியில ஒரு கட்சியோட இருக்காங்க. அந்த கூட்டணியில் என்னன்னா, இங்க இருக்க தலைவர்கள் நீ வேணாம் போகிறாங்க, அப்புறம் மூட்டை கட்டிக்கிட்டு டெல்லி போடுறாங்க, அங்க சரின்னு உட்கார்ந்து பேசி சேர்த்து வைக்கிறாங்க, கொஞ்ச நாள் பொறுத்து இங்கே வந்தா மறுபடியும் அங்கேயும் பிரச்சனை என்று தன்னை சுற்றி ஒரு பிரச்சனை வளையத்திற்குள்ளே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவரான தளபதி அவர்கள் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல், தான் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த நேரத்திலே நாடு முழுவதும், உலகம் முழுவதும் கொரோனா தொற்று பரவி பல நாடுகளில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பரிதவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே தான் முதலமைச்சர் பதவி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாலேயே தேர்தல் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு இடைப்பட்ட காலத்திலேயே அதிகாரிகளை அழைத்து மக்களை எப்படி பாதுகாப்பது என்று சிந்தித்து செயல்பட தொடங்கிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையனா வேந்தற்கு ஒளி என்கிறது திருக்குறள். அடிக்கடி பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் அங்க திருக்குறள் தான், பிரதமரை பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான், இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க திருக்குறள், இல்லைன்னா சங்க தமிழ். இங்க ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டில் ராஜ்பவன்ல, அவரை திருக்குறள் முழுசும் படிச்சு கரைச்சு குடிச்சிட்டாரா, அதனால எங்க பார்த்தாலும் அவங்க
வாங்க. திருக்குறளை படித்து விட்டேன் என்று சொல்லி திருக்குறளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருக்குறளை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்நாள் எல்லாம் திருக்குறளை உணர்ந்திருந்த தலைவர். ஒரு தலைவன் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசன், அந்த பொறுப்பிலே இருக்கக்கூடிய தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு என்ன தேவையோ என்பதை உணர்ந்து செய்ய வேண்டும், கருணையோடு செய்ய வேண்டும், தன்னுடைய செங்கோல் வளையாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும், தன்னுடைய மக்களை எல்லாம் தன் கைகளிலே ஏந்துவது போல ஏந்தி பாதுகாக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த தலைவனுக்குத்தான் புகழ் என்ற ஒளி கிடைக்கும் என்கிறது அந்த திருக்குறள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சரான தளபதி அவர்கள். படிக்கிற ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் சொன்னாங்க, 15 லட்சம் ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல போடுறோம். யாரும் பார்க்கல, ஆனா திரும்ப திரும்ப சொன்னாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னீங்களே, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னீங்களே, என்ன ஆச்சு? எதுவும் வந்துருச்சு. செப்டம்பர் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு அண்ணன் தளபதி அவர்கள் தருகிறேன் என்று சொன்ன அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்திலே பெண்களுக்கு திருமண உதவி திட்டம் என்ற அந்த திட்டத்தை 8வது பிறகு 10வது படித்தால் நான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அரசு உங்களுக்கு பண உதவி செய்யும் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்று தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய கனவுகளை எல்லாம் தாண்டி நான் இன்னொரு 50 வருஷம் பொறுத்து கல்வியில இந்த இடத்தை தொட்டுடுவோம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்கல்ல, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து அதையெல்லாம் நாம் தாண்டி விட்டோம். பெண்களை இங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 10வது படிச்சா திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அவங்க படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களே கல்லூரிக்கு போய் படிக்க வேண்டும் என்று கனவு காண, நான் படிப்பேன் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு, அப்படியாவது அந்த பிள்ளைங்க 10வது படிச்சிருமா, படிக்க வைக்கணுமேன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த 10வது படித்த பிள்ளைகள் எப்படியாவது 12வது வரைக்கும் போயிடும் அப்படின்னு நம்பினார்கள். இன்று தலைவர் கலைஞர் அவர்களுடைய கனவு நிறைவேறிவிட்டது. 12வது படிச்சுட்டு அந்த பிள்ளைகள் இனிமேல் நான் மேல படிக்கணும், கல்யாணம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், படிக்கணும், வேலைக்கு போகணும் என்று அந்த உறுதியோடு நிற்கக்கூடிய நிலையை உணர்ந்து கொண்டு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நீ படிக்கும் வரை உனக்கு மாதம் 1000 ரூபாய் நான் தருகிறேன் என்று படிக்க ஆசைப்படக்கூடிய அந்த பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தால சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட படிப்பை நிறுத்தி இருக்கக்கூடிய 1000கணக்கான பெண்கள் மறுபடியும் கல்லூரிக்கு திரும்பி இருக்கக்கூடிய நிலையை நாம் தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கிறோம். இந்த 1000 ரூபாய் கொடுக்கலன்னா அந்த பெண்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை. முதல்ல ஆண் பிள்ளைகளை தான் படிக்க வைப்பாங்க, நாளைக்கு சம்பாதிச்சு போடுவாங்கன்ற நம்பிக்கையில. ஆனா காலம் மாறி விட்டது. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் வேலைக்கு போறாங்க. பெண்கள் இன்னும் அதிகமா அம்மா அப்பாவை பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலை ஏ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால அந்த பெண்கள் மறுபடியும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த திட்டத்தின் வழியாக அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அதுபோல பேருந்து பயணம், பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பயணம், அது ஏதோ பஸ்ல போயிட்டு வர்றது மட்டும் இல்லை, இலவசமாக போயிட்டு வர்றது இல்லை, அதை தாண்டி பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது பெண் விடுதலையை குறிக்கக்கூடிய ஒன்று. கையில காசு இல்லைன்னா வெளியில போக முடியாது,
நீங்க நினைக்க கூடிய ஒன்றை செய்ய முடியாது. எதையாவது ஒரு விஷயத்தை போய் கத்துட்டு வரணும்னா முடியாது. கோயிலுக்கு போனோம்னா கூட பத்து பேர் ரெண்டு பேர்கிட்ட கேட்கணும். அம்மாவை பார்க்க போக முடியாது, நண்பர்களை பார்க்க போக முடியாது. அதனால இத்தனை இறுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு நான் வெளியிலே போக வேண்டும் என்று நினைத்தால் யாரிடமும் போய் நான் நின்று எனக்கு காசு வேண்டும், வெளியில போனோம், அதனால நீ அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. ஒரு சின்ன வியாபாரம் செய்யணும்னு நினைச்சா கூட நீ பஸ்ஸுக்கு போயிட்டு வர காசுக்கும் நீ வியாபாரம் செய்யறதுக்கும் சரியா போயிடும், வீட்டுல இருந்துவாங்க. இதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நம்முடைய ஆட்சியிலே அந்த கட்டணம் இல்லாத பயணம் பெண்களுக்கு பேருந்திலே என்ற நிலையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஒரு சர்வே எடுத்து பார்த்திருக்காங்க, சும்மா சொல்லல. பிளானிங் கமிஷன்ல இதை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொரு மாதமும் சராசரியாக பெண்கள் 800 to 1000 rupees வரைக்கும் சேமிக்கிறார்கள் இந்த கட்டணம் இல்லா பயணத்தால். அந்த 1000 rupees என்பது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல உணவாக மாறுகிறது. அந்த 1000 rupees என்பது அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக மாறுகிறது, சேமிப்பாக மாறுகிறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய அளவிலே இந்த சமூகத்தை மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டத்தை நம்முடைய ஆட்சி, நம்முடைய தளபதி அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதுபோல நம் காலாவதி ஆகிவிட்டது என்று ஆளுநர் சொன்னார் இல்லையா. திராவிடம் அப்படிங்கிறது அந்த திராவிட ஆட்சியிலே, திராவிட இயக்க ஆட்சியிலே, நீதி கட்சியின் ஆட்சியிலே தான் முதல் முதலாக உணவு திட்டம், பள்ளிக்கூடங்களிலே உணவு, மத்திய உணவு கொடுக்கக்கூடிய திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதை விரிவுபடுத்துகிறார் எல்லா இடத்துக்கும். அதற்கு பிறகு இதே திராவிட ஆட்சியிலேதான், திராவிட இயக்கங்களின் ஆட்சியிலேதான் அந்த திட்டம் இன்னும் விரிவடைகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் அதை உண்மையான சத்துணவு திட்டமாக உருவாக்கி காட்டுகிறார். சத்துணவு திட்டத்தை தாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சத்துணவு திட்டத்தை பார்த்துவிட்டு தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களிலே அந்த உணவு திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய ஆட்சியிலே 1,800,000 மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையிலே நம்முடைய ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். மதியம் உணவு மட்டும் போதாத பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்து தரப்பட வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள், 1,800,000 மாணவர்கள் பயன்படக்கூடிய வகையிலே அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. படித்துவிட்டு இந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும், தொழிற்சாலைகள் வருகிறது, முதலீடுகள் வருகிறது. ஆனால் அந்த இடத்தெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய வகையிலே அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் முதல்வர் திட்டத்தின் வழியாக கிட்டத்தட்ட 1,200,000 இளைஞர்களுக்கு அந்த திட்டத்தின் வழியாக தொழில் பயிற்சிகள் தரப்பட்டிருக்கு. படிச்சுட்டு வந்துட்டு எங்கேயுமே வேலை கிடைக்கல என்று சொல்லக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு இருக்கக்கூடாது. அவர்கள் தொழில் பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு புதுமையான திட்டம் கொண்டு வரப்பட்டிருப்பது நம்முடைய ஆட்சியிலே என்ற அந்த பெருமை நமக்கெல்லாம் உண்டு. கவர்னர் அவர்கள் பேசும் பொழுது, ஆளுநர் அவர்கள் பேசும் பொழுது ஏதோ இந்த சனாதன தர்மத்தை, இங்கே இருக்கக்கூடிய இந்து மதத்தை, கோயில்களை எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்று பிஜேபி என் ஆளுநர் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய இந்த ஆட்சியிலே கிட்டத்தட்ட 4,200 கோடிக்கு மேல கோயில் சொத்தை
நீங்க யார காப்பாத்துறேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களோ அதே கடவுளோட சொத்தை காப்பாத்தி கொடுத்திருப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நீங்க பண்ணல, நாங்க பண்ணிருக்கோம். பெரியார் வழியிலே, பேரறிஞர் அண்ணா வழியிலே, தலைவர் கலைஞரின் வழியிலே, இன்று தளபதி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியிலே 2200 கோடிக்கு மேல கோயில் சொத்தை பாதுகாத்து மீட்டெடுத்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. இப்படி யார் யாருக்கு இந்த சமூகத்துல யார் யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து கொண்டு, இதுவரைக்கும் விவசாயத்திற்கு என்று தனி பட்ஜெட்டே கிடையாது. நம்முடைய ஆட்சி வந்த பிறகுதான் ரொம்ப நாள் வைத்துக் கொண்டிருந்த கோரிக்கை, ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு செய்யறேன்ட்டு விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேல விவசாயிகள் வெயில், குளிர், மழை இதுல உட்கார்ந்து போராடி அந்த சட்டங்களை திரும்ப பெற வைத்தார்கள். ஆனால் விவசாயத்திற்கு இன்று விவசாயிகளுடைய கனவாக இருக்கக்கூடிய தனி பட்ஜெட்டை உருவாக்கி காட்டியது நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி. அந்த பட்ஜெட்ல இந்த ஆண்டு நம்முடைய தூத்துக்குடியில வாழைக்கும் பனைமரங்களுக்கும் என்று தனியாக ஆராய்ச்சி மையங்களை அறிவித்திருக்கிறார்கள். சென்ற பட்ஜெட்ல பனைமர பாதுகாப்பை பற்றி அறிவிப்புகள் வந்தது, இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த முறை வாழை ஆராய்ச்சி மையம், பனை ஆராய்ச்சி மையம் இரண்டையும் தூத்துக்குடிக்கு தந்திருக்கக்கூடிய பட்ஜெட் இந்த பட்ஜெட். எல்லாத்தையும் விட வெளிநாடுகள்ல கூட இல்லாமல் பல முன்னேறிய நாடுகள்ல மருத்துவ டாக்டரை பார்க்கணும்னா பார்க்க முடியாது, பல மாதங்கள் காத்திருக்கணும் அப்பாயின்மெண்ட்டுக்கு. வெளிநாடுகள்ல பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா திராவிட மாடல் ஆட்சியில நம்ம வீட்டு பிள்ளைங்கள்லாம் படிச்சு இப்ப பல பேர் வெளிநாடுகள்ல இருக்காங்க. காலாவதி ஆகல, உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். அந்த வகையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா மாத கணக்குல, வார கணக்குல காத்துக்கணும். ஆனால் தமிழ்நாட்டிலே உங்களை தேடி மருத்துவர்கள் வரக்கூடிய திட்டம் மக்களை தேடி மருத்துவம். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா, ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருக்கா, வீட்டுக்கு வந்து அதை செக் பண்ணி சரி இருக்க சரியா இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, ரத்த கொதிப்பு இருக்கா வீட்டுக்கு வந்து பரிசோதனை செய்து பார்த்து விட்டு வீட்டுக்கே கொண்டு வந்து மருந்தை தரக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய தளபதி அவர்களுடைய ஆட்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் புதுமையான திட்டங்கள், மக்களுக்கான திட்டங்கள் என்று கோடிக்கணக்கான மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே ஒவ்வொரு நாளும் திட்டங்களை தீட்டி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. யாருக்காவது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் 108. அதன் தொடர்ச்சியாக இன்று தளபதி அவர்கள் ஒரு விபத்து நேர்ந்து விட்டார். ஒரு காலகட்டத்தில் எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போறதுன்னு தெரியாது, கொண்டு போனீங்கன்னா இங்க வைக்கும் இங்க சேர்க்க முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு, வேற ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்கன்னு. ஆனா எந்த இடத்தில் விபத்து நேர்ந்தாலும் பக்கத்திலே அருகிலே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்து செல்லலாம், அவர்கள் முதல் உதவி செய்தே தீர வேண்டும், அந்த செலவை அரசாங்கம் ஏற்கும் என்று அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அது மட்டுமில்லாமல் இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல மீனவர்களுக்காக மீன்பிடி தடை காலத்திலே அவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்த 5000 ரூபாயை 6000 ரூபாயாக ஏற்றி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. அது மட்டும் இல்ல, காலநிலை மாற்றத்தால் கடற்கரைகள் தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு, மாசுபட்டிருக்கு. அதை பாதுகாப்பதற்காக, நம்முடைய நெய்தல் நிலத்தை எல்லாம் பாதுகாப்பதற்காக 2000 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய
ஆட்சி. இந்த தூத்துக்குடி மாநகரம் கொண்டாடக்கூடிய மாவட்டம் கொண்டாடக்கூடிய நம்முடைய ராவ் பகதூர் குரூஸ் பர்னாண்டஸ் அவர்களுக்கான 77 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு மணிமண்டபம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சியில். இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நம்முடைய தூத்துக்குடி துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக 40 கோடி புதிய ஜெட்டி அமைப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. தூர்வாருவதற்காக 5 கோடி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு காலையில கூட கோரம்பள்ளம் என்ற அந்த குளத்தை தூர்வாருவதற்காக 12 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது நம்ம தூத்துக்குடி மாநகரத்திற்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த தண்ணி பயன்படக்கூடிய வகையிலே அந்த கோரம்பள்ள அந்த குளத்தை தூர்வாரக்கூடிய பணிகளை துவக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான பணிகள் நீண்ட நாளாக இன்று மாலை நம்முடைய அமைச்சர் அவர்கள், நம்முடைய மேயர் அவர்கள் எல்லோரும் இருக்கும் பொழுதுதான் தூத்துக்குடியின் உப்பள தொழிலாளர்கள் எங்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார்கள். ரொம்ப நாளா அவங்க கேட்டுட்டு இருக்கிறது மழைக்கால நிவாரண நிதி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். காதல வாங்கிக்கிறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் நம்முடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 8400 பேருக்கு மேல மாதம் 5000 ரூபாய் என்று அவர்களுக்கு மழைக்கால நிவாரண நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய ஆட்சியில. அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு என்று ரொம்ப நாளாக கேட்டிருக்கக்கூடிய அவர்களுடைய கோரிக்கை தனி நலவாரியம் வேண்டும் என்று. அந்த நலவாரியம் கிடைத்தால்தான் அவர்களுக்கு கல்வி உதவி தொகை, இல்லைனா அவங்க லோன் எடுக்கணும்னா இதையெல்லாம் சாத்தியப்படுத்தி தரக்கூடிய வகையில் அவர்களுக்கு அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக ஒரு நலவாரியத்தை அமைத்து தந்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான். எத்தனையோ நாட்களாக கனவு கண்டு கொண்டிருந்த இத்தனை திட்டங்களை செய்து ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய நல்லாட்சி, இதை பார்த்து சில பேர் பயப்படுறாங்க. இதை பார்த்து ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பீட நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, தளபதி அவர்களுடைய ஆட்சி, இதை பார்த்து இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு எதிராக குரல் எழுப்பி விடுவார்களோ என்ற அந்த அச்சத்தால் சில தூதுவர்களை இங்க அனுப்பிட்டு இருக்காங்க. நம்முடைய ஆளுநர் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய கருத்தியல் காலாவதியானதில்லை, நீங்க இருக்கக்கூடிய பதவி காலாவதியானது தேவையில்லை, அது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடைய மிச்சம் எச்சம், அது தூக்கி போட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்கிறீங்க. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால, அதுல சொல்ற திராவிடம் என்பது காலாவதியான ஒன்று என்று. நான் சனாதன தர்மத்தில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒருவன், திராவிடம் என்பது எல்லாருக்கும் எல்லாம் என்று யாரெல்லாம் நீங்க ஒரு காலத்துல படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தீங்களோ அவங்களுக்கு படிக்க சொல்லி தருவது, யாரெல்லாம் கல்லூரிக்கு போக கூடாது, யாரெல்லாம் இந்த ரோட்ல நடக்க கூடாது, யாரெல்லாம் வேட்டி கட்டக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது என்று நினைத்தீர்களோ அவங்க பெருமையோடு வந்து உங்களுக்கு மேல அதிகாரியாக உட்கார்ந்திருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி காட்டுவது திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி. அது உங்களுக்கு பிடிக்காது, அது காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்கிறீர்கள். ஆனால் உங்களோட ஆசை அது காலாவதி ஆகிவிட வேண்டும், ஏன்னா எல்லாத்தையும் உங்க கையில வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா. ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழத்தையும் அழுகி கூடையில வச்சு எங்களுக்கு மட்டுமே அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அது தப்பு, எல்லாருக்கும் எல்லாம் என்று அதை பகிர்ந்து கொடுத்தது திராவிட இயக்கம், திராவிட ஆட்சி. நீங்க சொல்லக்கூடிய சனாதன தர்மம் நீங்க நம்புறேன்னு பெருமையா சொல்றீங்க இல்லையா,
அந்த சனாதன தர்மம் என்ன சொல்லுது? உங்க ஹிந்துவோட கடமை மத குருக்களை மதிப்பது, அவர்களை பேணி காப்பது, போஷிப்பது, பிராமணர்களை கொண்டாடுவது, பேணி காப்பது, போஷிப்பது, இதுதான் தப்புன்னு தந்தை பெரியார் சொன்னார். யாரையும் யாரும் தூக்கி பிடிக்க வேணாம், தோல்ல சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீயும் நானும் ஒன், ஆண் பெண் இரண்டும் சமம், ஜாதி மத வேற்றுமை இல்லை, எல்லாம் ஒன்று மனிதர்கள் என்று சொன்னதுதான் திராவிட இயக்கம். அது எப்படி காலாவதியாகும்? மனிதனை மனிதனாக மதி என்று சொல்வதுதான் திராவிட இயக்கம். காலாவதியாக போவது இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல நீங்க. மக்கள் உங்களை ஓட ஓட இந்த மாதிரி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை விரட்டக்கூடிய நாய் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அரசியல் சாசனத்தை எழுதிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அவருக்கு முன்னாடி ஒரு கேள்வி வந்தது. இந்த ஆளுநர் பதவி என்பதை நம்ம மக்கள் பிரதிநிதிகளை போல தேர்தல் வச்சு கொண்டு வரலாமா, இல்லைன்னா அதை நாம் தேர்வு செய்து அந்த பதவியில ஒருத்தரை உட்கார வைக்கலாமா? தேர்வு செய்யறதுன்னா என்னை போல, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சரை போல மக்கள் பிரதிநிதியாக மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து பதவியில வைக்கலாமா, இல்லைன்னா மேலே இருந்து கொண்டு வந்து யாரையாவது அங்க அந்த இடத்துல வச்சிடலாமா அப்படிங்கிற கேள்வி வந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், இந்த பதவிக்கு யாராவது போட்டி போடுவாங்க? யாரும் வரமாட்டாங்க. இந்த பதவி ஒரு அலங்கார பதவி, அதனால் இதற்கு அவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்கள் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை என்று உருவாக்கப்பட்ட பதவிதான், ஒரு அலங்கார பதவிதான் இந்த பதவி. அதனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அலங்காரம் என்பது அவசியம் இல்லை என்றால் களையப்பட வேண்டிய ஒன்று, அது அடிப்படை இல்லை. இன்னைக்கு தமிழ்நாடு அலங்காரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வீர நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. அதனால அலங்காரங்கள் களையப்படும், தூக்கி எறியப்படும், இந்த அதிகாரங்கள் களையப்படும், தூக்கி எறியப்படும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே நிச்சயமாக இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் வரும், அந்த மாற்றம் தமிழ்நாட்டிலிருந்து துவங்கும். நன்றி, வணக்கம்.